பொதுவா சினிமாவில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நடிகைகள் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவு பட வாய்ப்புகள் வராது. இந்த காரணத்துக்காகவே பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் 35 வயதாகவும் கூட இன்னும் திருமணம் பண்ணாம இருக்காங்க. இதே மாதிரிதான் நடிகர்களும் பாத்தீங்கன்னா தன்னோட தம்பி தங்கைகள்லாம் திருமணம் ஆனாலும் கூட இவங்க இன்னும் திருமணம் பண்ணாம இருந்துட்டு வராங்க. அந்த வகையில இந்த வருஷம் இவங்க கண்டிப்பா திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற நடிகர் நடிகைகளை இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்ல முதலாவதா இருக்க நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்பு. சிம்புக்கு பாத்தீங்கன்னா 38 வயசாகுது. இவரோட தம்பி குரலரசன் பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. சிம்புவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாலிவுட் சினிமாவிலேயே பாத்தீங்கன்னா சிம்புவும் நயன்தாராவும் காதலிச்ச விஷயம் ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் மறுபடியும் ஹன்சிகாவை காதலிக்க தொடங்கினாங்க. ஆனா இந்த அளவும் பாத்தீங்கன்னா பிரேக்கப்ல முடிஞ்சு. சோ சிம்புவோட சொந்தத்திலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சிம்புவோட அப்பா டி ராஜேந்திரர் சமீபத்தில் அளிச்ச பேட்டியில பாத்தீங்கன்னா சொந்தக்கார பெண்ணான ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க சிம்புவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கதாகவும் கூடிய சீக்கிரமே அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிம்பு இப்ப வெயிட் குறைச்சதும் பாத்தீங்கன்னா அவரோட கல்யாணத்துக்கு தான் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க. சோ கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா சிம்புவோட கல்யாணம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா கமலஹாசன் பொண்ணான ஸ்ருதிகாசன். ஸ்ருதி பாத்தீங்கன்னா போன வருஷமே திருமணம் பண்ணிக்கிற நிலையில இருந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்க காதலிச்சுட்டு வந்த இங்கிலாந்தை சேர்ந்த நபர் பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க பிறந்த நாள் கொண்டாடும் போது தன்னோட புது காதலரான டெல்லியை சேர்ந்த டூடுல் ஆர்டிஸ்ட அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமாவே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருந்துட்டு வர்றதுனால திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. அடுத்ததா பூனம் பாஜ்வா. தமிழ்ல தனாவட்டு போன்ற திரைப்படங்களை நடிச்சிட்டு வந்த பூனம் பாஜ்வா இப்போ சின்ன சின்ன வேடங்கள்ல திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க என்னதான் கவர்ச்சி காட்டி இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் போட்டாலும் கூட இவங்களுக்கு எந்தவித பட வாய்ப்புகளும் வர்றது இல்லையா. சோ சமீபத்துல இவரோட காதலரோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. இவங்களைத்தான் இந்த வருஷம் இறுதியில கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம் பூனம் பாஜ்வா. சீரியல் இருந்து இப்ப திரைப்படத்துல நடிச்சிட்டு வர பிரியா பவானி சங்கர் பாத்தீங்கன்னா தன்னோட பள்ளி படிப்புல இருந்தே ஒரு நபரை காதலிச்சுட்டு வராங்க. அவங்களைத்தான் இந்த வருஷத்துக்குள்ள அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்களாம். பிரியாவுக்கு இப்பதான் பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா மறுபடியும் இவங்க பிரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா வசதியா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காகவும் அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு பிறகும் கூட பிரியா நடிக்கலாம் அப்படின்னு அவர் கணவர் சொன்னதுனாலையும் இந்த வருஷம் திருமணம் பண்றதுக்காக ரெண்டு பேருமே தயாராகிட்டு வராங்க. பிரியா பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டும் வராங்க. அதர்வா முரளி, முரளியோட பையனான அதர்வாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் திருமணம் பண்றதுக்காக அவங்களோட அம்மா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு வராங்க. முரளி பாத்தீங்கன்னா கோவை சேர்ந்த ஒரு பெண்ணை தீவிரமா காதலிச்சுட்டு வராரு. முரளியோட தம்பி பாத்தீங்கன்னா சமீபத்துல விஜயோட மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சோ அண்ணனுக்கு இப்ப கூடிய சீக்கிரமே இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாகுபலி பட புகழ் அனுஷ்கா செட்டி. அனுஷ்கா செட்டிக்கு வயசு இப்போ 39 ஆகுது. 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுனால 39 வயசான 6 நம்பர்லயே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க சோசிய சொல்லிட்டாங்களாம். சோ அனுஷ்காவோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தீவிரமா அலைன்ஸ் பாத்துட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் அதாவது இந்த வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்துல இவங்க பிரபாசா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு வந்த வதந்தி எல்லாமே ஒரு ரூமர் தான். இவங்க ரெண்டு பேருமே நல்ல நட்பா தான் பழகிட்டு வராங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கவங்க நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். இவங்க ரெண்டு பேருமே தீவிரமா காதலிச்சுட்டு வர்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விக்னேஷ் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நயன்தாரா சொல்லிட்டு வந்தபோது கூட பினான்சியலா நம்ம செட்டில் ஆயிக்கணும், அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நயன்தாரா சொன்னாங்களாம். சோ ரவுடி ப்ரொடக்ஷன் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு இப்ப படங்கள்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தயாரிச்ச முதல் படமான கூழாங்கல் பாத்தீங்கன்னா இப்ப விருதெல்லாம் வாங்கியிருக்கு. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு படத்திலையும் நடிப்பாங்க நயன்தாரா அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட தமிழ்க்ரோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க.